ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவு. இதை வச்சு தான் நம்ம ஒரு ஸ்வீட்டான அடை செய்ய போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா இதோட மூலப்பொருள்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா இதில் ஊட்டச்சத்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா வெள்ளத்தூள் சேர்த்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது இந்த மாவு வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். இதை வந்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், சளிச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் வந்து இந்த சத்து மாவுன்னு இல்லை, நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற சத்து மாவாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்குகிற சத்து மாவாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்கள் சாய்ஸ் தான். இது குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நான் ஸ்வீட் சேர்த்துக்கிறேன். ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் பவுடரோட வெல்லம் சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள். அப்புறம் ஃபைனலாக ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா அடமாவு அளவுக்கு அடமாவு பக்குவத்துக்கு நம்ம மாவு உருட்டி வச்சுக்கலாம். ஓகே, நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டவாவில் சூடு பண்ணி எடுக்க வேண்டியது தான். அதுக்கு நான் ஒரு கப் ஆஃப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் தண்ணி தொட்டு அடை ஃப்ளாட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வாழையில் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்கனால நான் தண்ணி தொட்டி ஃப்ளாட்டிங் பண்ணுறேன். ரொம்ப வந்து திக்கமும் இல்லாமல் ரொம்ப தின்னமும் இல்லாமல் மீடியம் சைஸில் ஃப்ளாட்டிங் பண்ணுங்க. கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். சின்ன குழந்தைங்கன்றதுனால நெய் யூஸ் பண்ணி நான் செய்கிறேன். ஒரு சைடு வந்து தான் இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். ஓகே, நம்ம ஒவ்வொரு அடையாக நம்ம இதேமாரி போட்டு எடுக்க வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான். அதனால் நீங்கள் அடிக்கடி உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, நம்ம அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.